ஏஎம்சிஏ ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டில் ஒன்று ஃபிஃப்த்து ஜென். இந்த ஃபிஃப்த்து ஜென்னோட ஒரு அடுத்த ஜென்ரேஷனாக 5++ அப்படின்ற கேட்டகரியில் நம்ம உள்நாட்டில் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற விமானம் தான் இந்த ஏஎம்சிஏ. இந்த விமானத்தோட இனிஷியல் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு இன்னும் 7 வருஷத்தில் நடந்துடும் சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட்ஸை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த 7 வருஷம் அப்படின்றது ஃபேக்கு. 4 வருஷத்துலேயே இந்த விமானம் பறக்க ஆரம்பிச்சிடும். 7 வருஷம்னு ஏன் சொன்னாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் மேலே கிரிட்டிசிசம் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த ரயில்வேஸ்லலாம் ஸ்லாக் டைம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்லாக் டைமோட 7 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே சிசிஎஸோட அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா 2028வது வருஷம் ஏஎம்சிஏ போர் விமானங்கள் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிடும் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஹேல் நிறுவனமும் சரி, எக்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃபும் சரி ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன தான் கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும், 2028க்குள்ளே இந்த விமானங்கள் பறக்கிறதுக்கு இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனை கிளம்பி வந்திருக்கு. அண்ட் அது என்ன அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஏஎம்சிஏவோட சிசிஎஸ் அப்ரூவல்லேருந்து ஆரம்பிப்போம். சிசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு குரூப் தான் முடிவு பண்ணும் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களோட அப்ரூவல் கிடைச்சா மட்டும்தான் ஹேல் நிறுவனத்தால் ஏஎம்சிஏவை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிசைனில் வந்து எங்களுக்கு திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறமா இந்த சிசிஎஸ் கமிட்டி வந்து ஓகே சொல்லணும். ஓகே சொல்லிட்டாங்கன்னா ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிட வேண்டியது தான். ஆனால் சிசிஎஸ் ஓகேவை தாண்டி இவங்க ஓகே சொன்னால் தான் ஃபண்டு ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. இப்போ ஃபண்டிங்கில் தான் பிரச்சனை வருது. சிசிஎஸோட அப்ரூவல் வந்து ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது. இன்னும் சில மாதங்களில், இந்த வருஷத்தோட மிட்டுக்குள்ளேயே இந்த அப்ரூவல் நம்ம கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட எக்ஸ் சீஃப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. இப்போ இது என்ன தான் நல்ல விஷயமா இருந்தாலும், சிசிஎஸோட அப்ரூவலை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த விமானங்களை ஹேல் நிறுவனத்தால் உருவாக்க முடியாது. இதுக்கு தேவையான ஃபண்ட் அவங்க ஒதுக்கணும், அதாவது அலோகேட் பண்ணணும். அலோகேஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அதை ஹேல் நிறுவனத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. காரணம் எலெக்ஷன். இந்த எலெக்ஷனால் ஏன் ஃபண்டு ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்ற அரசியல் வந்து எனக்கு தெரியல. உங்களே யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 3 மாதம் கழித்து வரைக்கும் இந்த மாதிரி முக்கியமான ப்ரோக்ராமுக்கு எந்த ஒரு ஃபண்டையும் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப 2025 மிட்டு இல்லைனா 2025 எண்டில் தான் ஹேல் நிறுவனத்துக்கு இந்த ஃபண்டிங் ரிலீஸ் ஆகும். ஸோ ஹேல் நிறுவனம் வந்து என்னதான் நாங்கள் ஒரு பக்கம் 4 வருஷத்தில் இந்த விமானத்தை ரெடி பண்ணி பறக்க வச்சுருவோம் அப்படின்னு சொன்னாலும், சிசிஎஸோட அப்ரூவலும் அதுக்கேற்ற மாதிரி அதோட ஃபைனல் ஸ்டேஜஸில் இருந்தாலும் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ஃபண்டிங் வந்து எலெக்ஷனுனால 1 வருஷம் டிலே ஆக போகுது. ஸோ 2028 அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ மறுபடியும் கைத்து மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாரோட கெஸ்ஸும் என்னவாக இருக்குது அப்படின்னா, 2029 போயிடும். ஏன்னா இந்த 1 வருஷம் ஃபண்டிங்க்கு டிலே இருக்குது பார்த்தீங்களா, இதை அதோட ஆட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை தாண்டி இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்கு. எஸ்பிவி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோட்டோடைப்பை உருவாக்குறதுல ஹேல் நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரைவேட் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்பில் ஈடுபடும். நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் இந்த தேஜஸ் போர் விமானம் ரொம்ப சிறந்த போர் விமானமாக இருந்தாலும் இதை உருவாக்குறதுல ஏகப்பட்ட டிலேஸ் இருந்துச்சு. காரணம், ஹேல் நிறுவனம் ஒரு பொருளை உருவாக்கிடுது, ஆனால் உருவாக்கின பொருளை அதால் மாஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியல. இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா நம்ம ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட டைஅப் வைக்கணும். மேனுஃபேக்சரிங்கை வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் கிட்ட விட்டுறணும். ஸோ அதுபடி இந்த ஏஎம்சிஏ ப்ரோக்ராமுக்கு ஏகப்பட்ட ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு அழைப்பு கொடுத்தாங்க ஒவ்வொரு பாகங்களை உருவாக்குறதுக்கு. அப்படி இந்த பாகங்களை உருவாக்குறதுக்கு அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் வர தயாராக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா சொல்கிறேன், 1000 கோடி ப்ராஜெக்ட்டு ஏன் ப்ரைவேட் கம்பெனிஸ் வரமாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான காரணம், இப்போதைக்கு இந்தியாவில் ஃபைட்டர் ஜெட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கிட்டையும் ஒரு ப்ரொடக்ஷன் லைன் இல்லை. விமானங்களை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஏர்லைன்ஸு ஆர் கார்கோ ஏர்லைன்ஸு, எல்லாமே சிவிலியன் பர்பஸு, மிலிட்டரி பர்பஸு. குறிப்பாக ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ப்ரைவேட் கம்பெனியும் உருவாக்குனதில்லை. அப்படி இருக்கிறப்ப எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு ப்ரைவேட் கம்பெனிஸ் இந்த குறிப்பிட்ட ஏஎம்சிஏ ப்ரோக்ராமுக்குள்ளே வரமாட்டாங்க. இப்போ இவங்களை எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குமே சொல்யூஷன்ஸ் இருக்குது. இப்போ ஏன் ப்ரைவேட் கம்பெனிஸ் வரமாட்டாங்கன்றத நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது எனக்கு ஹேல் நிறுவனம் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, இந்த விமானத்தோட லேண்டிங் கியரை உருவாக்கு அப்படின்னு.
அண்ட் இந்த லேண்டிங் கியரை உருவாக்கி முடிக்கிறதுக்கு எவ்வளோ எனக்கு செலவாகும்னு சொல்லி நான் முதலே பட்ஜெட் கோட் பண்ணணும். அப்படி நான் கோட் பண்ணுறப்ப இந்த லேண்டிங் கியரை நான் இதுக்கு முன்னாடி உருவாக்குனதே இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றப்ப நான் சப்போஸ் கோட் பண்ணுற பட்ஜெட்டை ஓவர் ஷூட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவேன் லேண்டிங் கியரை உருவாக்குறதுக்கு எனக்கு 1000 ரூபா ஆகும் அப்படின்னு, ஆனால் அந்த லேண்டிங் கியரை உருவாக்கி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ப்ராஜெக்டை நான் கையில் எடுத்ததுக்கப்புறமா லேண்டிங் கியர் வந்து உருவாக்குறதுக்கு 1200 ரூபா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் கை காசு தான் 200 ரூபா போகும், அது எனக்கு லாஸு. ஸோ இதை தான் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து தவிர்க்க விரும்புகிறாங்க, ரிஸ்க் எடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ப்ரைவேட் கம்பெனிஸை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா எம்ஆர்எஃப்ஏ டெண்டர் இந்த இடத்துல தேவைப்படுது. எம்ஆர்எஃப்ஏக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஆர்எஃப்ஏல 114 விமானங்களை நம்ம உள்நாட்டில் உருவாக்கணும்னு சொல்லி தான் டீல் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுபடி போயிங் நிறுவனமும் தசால்த் ஏவியேஷனும் சாப் நிறுவனமும் ஒத்துக்கிட்டாங்க, எங்களோட எக்ஸ்பர்ட்ஸை நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்புகிறோம், இந்தியாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் லைனை உருவாக்கி வைங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏற்கனவே ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் டாமினேட் பண்ணக்கூடிய இந்த 3 நிறுவனங்களும் எம்ஆர்எஃப்ஐ டெண்டர் மட்டும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே வந்து நம்மளோட ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட டைஅப் வச்சு ஒரு போரிமானத்தை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி ப்ரொடக்ஷன் லைனை செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிடுவாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஏஎம்சிஏக்குள்ளே இவங்க ஈஸியாக வந்துடுவாங்க. ஸோ இதை தான் ப்ரைவேட் கம்பெனிஸ் எதிர்பார்க்குறாங்க. முதல்ல எம்ஆர்எஃப்ஐ டெண்டர் வரட்டும், அதில் அந்த 114 விமானங்களை உருவாக்குறோம், அதுக்கப்புறமா நாங்கள் ஏஎம்சிஏக்கு வரோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், எம்ஆர்எஃப்ஐ உள்ளே வந்தால் அப்படின்னா நம்மளோட ப்ரைவேட் கம்பெனிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அவங்க உள்ளே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எம்ஆர்எஃப்ஐக்கு டீலை நம்ம போட்டுற வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுவுமே சிம்பிள் இல்லை. எம்ஆர்எஃப்ஐயே நீங்கள் டீல் போட்டு அது பாஸ் ஆகி இந்த கம்பெனிஸ் உள்ளே வந்து ப்ரொடக்ஷன் லைனை செட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 2035 ஆயிரும். ஸோ 35க்கு அப்புறமா இவங்க உள்ளே வந்து ஏஎம்சிஏவை எப்போ உருவாக்குறது? ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இந்த ப்ரைவேட் நிறுவனங்களே உள்ளே வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அதாவது போயிங், தசால்ட் ஏவியேஷன், சாப் நிறுவனங்கள், இந்த 3 நிறுவனங்களுமே ஏஎம்சிஏ ப்ரோக்ராமுக்கு அசிஸ்ட் பண்ணுறோம். அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் பார்ட்னர்ஸ் உள்ளே வராங்கல்ல, இந்த ப்ரைவேட் பார்ட்னர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, எப்படி நீங்கள் ஒரு பொருளை உருவாக்கணும், இந்த பொருளை உருவாக்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், நீங்கள் எவ்வளோ கோட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஐடியாவாக கொடுத்துருவாங்க இந்த ப்ரைவேட் பார்ட்னர்ஸுக்கு. இந்த எம்ஆர்எஃப்ஐ டெண்டர் வந்து உள்ளே வந்து அது மூலமாக ப்ரொடக்ஷன் லைன் உருவாக்குறதுக்கு முன்னாடியே. ஸோ அப்படி ஒரு உதவியை இந்த 3 கம்பெனிஸும் பண்ண தயாராக இருக்காங்கன்றப்ப அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா யாருமே சும்மா உதவி செய்ய மாட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கு கை மாறாக இந்த 3 கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எங்கள் 3 பேர்கிட்ட இருந்து ஒரு விமானத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், எம்ஆர்எஃப்ஏக்கு சூஸ் பண்ணி டீலை ஃபைனலைஸ் பண்ணுங்கள், நாங்கள் உடனே உள்ளே வரோம், உள்ளே வந்து இந்த ஏஎம்சிஏக்கு தேவைப்படக்கூடிய எல்லா டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸையும் ப்ரைவேட் கம்பெனிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த 3 நிறுவனமும் சொல்கிறாங்க. போயிங்கு, தசால்த் ஏவியேஷனு, சாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வீடன் கிரிப்பின் நிறுவனம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏஎம்சிஏவை உருவாக்கணும் அப்படின்னாலே எம்ஆர்எஃப்ஐ டெண்டரை நீங்கள் ஓகே பண்ணி ஆகணும். அப்படி ஓகே பண்ணால் மட்டும்தான் அந்த நிறுவனங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஏஎம்சிஏவோட ப்ரோட்டோடைப் வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஸோ எல்லாமே எங்கே வரைக்கும் போய் லிங்க் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இங்கே நம்ம ஏஎம்சிஏவை உருவாக்குறதுக்கு எம்ஆர்எஃப்ஐ டெண்டரை ஓகே பண்ணணுமா? ஸோ இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக தான் ப்ரொடக்ஷன் அண்ட் ரீசர்ச் மெத்தடாலஜி வந்து இன்டர் கனெக்டடாக இருக்குது. இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு ஏஎம்சியை உருவாக்கணுமா? ஏன் உள்நாட்டில் வந்து சயின்டிஸ்டே கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உள்நாட்டில் நம்மளால் விமானங்களை உருவாக்க முடியும், என்ஜின்ஸே உருவாக்க முடியும், ஆனால் சீனர்கள் மாதிரி அது மட்டமாக தான் இருக்கும். ஒரு ப்ராப்பரான ரிசர்ச் கைடன்ஸ் வந்து மேலை நாடுகள் கிட்டேருந்து நம்ம கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் குழப்பமடைவீங்க. சிம்பிளாக சொல்கிறேன், ஒருத்தன் 200 வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், 200 வருஷமாக போர்விமானங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம நாடு விடுதலை வாங்கியே 75 வருஷம் தான் ஆகுது, நம்ம சண்டை போட்டு 50 வருஷம் தான் ஆகுது, நம்ம எப்படி அவன் கூட மேட்ச் பண்ண முடியும் ரீசர்ச் அண்ட் மெத்தடாலஜியில்? கண்டிப்பாக அவன் என்னென்ன ரீசர்ச் பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அவனோட மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதுபடி இந்த போர்விமானங்களாக இருக்கட்டும், ஏரோநாட்டிக்கலாக இருக்கட்டும், சில முக்கியமான இன்ஜின் தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்த மேற்கு நாடுகள் கிட்டே போய் நம்ம கற்றுக்கணும். இப்போ என்னையவே எடுத்துக்கோங்க, நான் இங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறேன், யூகேல இருக்க யூனிவர்சிட்டியில், இங்கேருந்து நான் நாலேஜை கெயின் பண்ணுவேன். இந்தியாவில் ஐஐடிஸ் இருக்குது, ஐஐடிஸ் வந்து இதை விட பெஸ்ட்டாக இருக்குது, ஆனால் ஐஐடிஸில் வந்து எனக்கு சீட்டு கிடைக்கல, அதனால் நான் இங்கே வந்து படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேலை நாடுகள் கிட்டே இருந்து அவங்க இத்தனை வருஷம் ரீசர்ச் பண்ண அந்த அறிவை நம்ம எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் தரமான பொருட்களை உருவாக்க முடியும், அதை நம்ம இங்கே பேசிக்காக ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ இதனால தான் இந்த ஏஎம்சிஏ ப்ரோக்ராமில் இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் மீறி இந்த ப்ரோக்ராமை உருவாக்குறதுன்றது ஒரு அசாத்தியமான விஷயம். இதோட ஹீட்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்.
பேசுகிறப்போ உங்களுக்கு அசால்ட்டாக தெரியலாம், நம்ம நியூஸ் ஆர்டிகல்ஸ் வாசிக்கிறப்ப அது அசால்ட்டாக தெரியலாம், என்னடா ஒரு ஃபைட்டர் ஜெட்டை போட்டு இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தொழில்நுட்பங்களுக்கும் பின்னாடி நம்ம நிறையவே கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இன்ஜின் தொழில்நுட்பத்தில் ஆரம்பித்து அந்த ஸ்டெல்த்து கோட்டிங் வரைக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்ட வேண்டியது இருக்குது. ஸோ ஏஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடியது த்ரூ அவுட் த இந்தியா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு உழுக்கு உழுக்க தான் போகுது. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், நம்மளோட எதிரி நாடுகள் வந்து இந்த ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது பாகிஸ்தான் அப்புறம் துருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாம். ஸோ அப்படி இந்த நாடுகள் ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட்டை உருவாக்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்தியா ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஏன்னா காசுக்கே வழி இல்லாத பாகிஸ்தான் ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட் வாங்குறப்ப இவ்வளோ காசு வச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஏன் ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட் வாங்க முடியாது மித்த நாடுகள்கிட்டேருந்து? ஸோ செக்யூரிட்டி த்ரெட் வைஸ் நம்மளோட ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் வந்து லேக் ஆகிறது நமக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு எஃபெக்டை கொடுக்காது. அஃப்கோர்ஸ் நம்மளோட எதிரியல் ஃபிஃப்த் ஜென் வாங்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு உலக நாடுகள்கிட்ட இருந்து ஃபிஃப்த் ஜென் இறக்குமதி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்குது. அதை விட சிறந்த ஃபைட்டர் ஜெட்டே நம்ம வாங்கலாம். ஆனால் என்ன தான் நம்ம இறக்குமதி பண்ணாலும் உள்நாட்டில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு வராது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் பிளான் பண்ணபடி நடக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த ஏஎம்சியில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவல் தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே போகிறது நல்ல சமுதாயத்தையும் ஒரு ரொம்ப நன்றி, வணக்கம்.